பத்திரிகை தொலைக்காட்சி ஊடகத்துறை சகோதர சகோதரிகளுக்கு என் முதல் வணக்கம். அம்மா முதல் அம்மா வரை நல்ல டைட்டில் சொன்னீங்கப்பா. எழுத்தாளர்னு சொன்னீங்க. அதுவும் பதிஞ்சிருச்சு, ரெண்டு பேர் பேசுனது வந்துச்சுல. ஒரு வருஷம் முதல் வேவ்ஸ், முதல் வேவ்ஸுக்கு பிறகு ஒட்டுமொத்த ஆடியன்ஸ் தியேட்டருக்கு வருவாங்களா வரமாட்டாங்களான்னு ஒரு பரிதவிப்பு இருந்த நேரத்தில் மாஸ்டர் படம் அந்த ஒரு சாதனையை செய்தது. இரண்டாவது வேவ்ஸுக்கு பிறகு தமிழ்நாட்டு ஆடியன்ஸை குடும்பம் குடும்பமாக தியேட்டரை நோக்கி படையெடுப்பு வைப்பதற்கான தகுதி கொண்ட ஒரு படமாக இந்த தலைவி படத்தை நம்ம பார்க்குறோம். நிச்சயமாக அந்த நிகழ்வு நடக்கும். அதற்கு முன்பாக இந்திய நாட்டில் இன்றைய தினம் ஆணாதிக்கம்தான் சொன்னாலும் சொல்லாட்டியும் இந்த நாடு ஆணாதிக்கத்தில் தான் போயிட்டுருக்கு. ஒரு பெண்களுக்கு ரோல் மாடல் யாராவது கிடைக்க மாட்டாங்களா, யாரை ரோல் மாடலாக வச்சு போகிறது அப்படின்னு ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஹைஸ்கூல்லேருந்து காலேஜிலேருந்து ஒர்க்குக்கு போகிறவங்க வரைக்கும் இருக்குது. அந்த ஏக்கத்தை தணிக்கக்கூடிய விதமாக இன்றைய பாரத நாட்டில் ஒரு பெண்களுடைய, குறிப்பாக இளைய பெண்களுடைய ரோல் மாடலாக இருக்கக்கூடிய தலைவி படத்தினுடைய தலைவி கங்கனா ராவத் அவர்களுக்கு எங்களுக்கு முதல் வணக்கம். குறிப்பாக இன்று காலை கடந்த 55 வருடங்களாக இந்த தமிழ்நாட்டை அடுத்த தளத்துக்கு அழைத்து சென்று மீனா துயரத்தில் கடற்கரையில் உறங்கி கொண்டிருக்கக்கூடிய பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர், கலைஞர், புரட்சி தலைவி, நாலு பேருக்கும் என் அன்பு தம்பி ஏஎல் விஜய் அவர்கள், இந்த படத்துடைய தயாரிப்பாளர் விஷ்ணுவர்தன், அவருடைய துணைவியாரோடு அழைத்து சென்று அந்த நாலு பேருக்கு மலர் மாலை வைத்து ஒரு வட இந்திய பெண்ணை கொண்டு வந்து தென் தமிழ்நாட்டினுடைய தலைவர்களுக்கு வணக்கம் செலுத்த வைத்த அந்த காட்சி இன்றைய தினம் லைக்ஸ் அள்ளி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் கங்கனாவுக்கு சிறப்பு வணக்கத்தை நான் சொல்லிக்கிறேன். அதே போல அழகு சாமி எங்களுடைய அரவிந்த் சாமி, எதிரிகளே இல்லாமல், எதிரிகளே ஆன்டி ஃபேன்ஸே இல்லாமல் ஒருத்தர் இருக்க முடியுமாயா? முடியும். அது யார்? அதான் அரவிந்த் சாமி சார். இதுக்கு பாருங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய முகம் பாருங்க, படத்தினுடைய முகத்தை பாருங்க. அவரை பற்றி பேசுறதாக இருந்தால் தனிப்பட்ட முறையில் நிறைய பேசலாம். அவர் அப்படி ஒரு எளிமையாக, இவர் கொண்ட அறிவு, இவர் கொண்ட அழகு இருந்துச்சுன்னா நான் இந்த இடத்துல இருக்க மாட்டேன். ஒன்று ஜெயிலுக்குள்ளே இருப்பேன், இல்லாட்டி செத்துருப்பேன், ரெண்டு தான். அரவிந்த் சாமி போர் அழகு கொண்டவனாக தம்பிராமி இருந்திருந்தால் ஒன்று ஜெயிலே இருந்திருப்பான், இல்லை செத்து இருந்திருப்பான். ஸோ உங்கள் தன்னடக்கத்துக்கு என்னுடைய வணக்கம் சார். உங்களையா பார்த்து ட்ராவல் பண்ணுறோம். அதே போல் இந்திய நாட்டினுடைய கனவு கன்னிகளாக, நான் பாக்யஸ்ரீ மேடத்தை பற்றி எனக்கு தெரியாது, யார்ப்பா அம்மா கேரக்டரு, சந்தியா அம்மா கேரக்டர் யார் பண்ண போகிறாங்க? யோ, சல்மான் கானுக்கு ஜோடியா பண்ணு ஒய்யால எடுறாங்க, சல்மான் கான் பார்த்தா அடித்து நொறுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த தலைமுறை இந்த தியேட்டர் ஆடியன்ஸுக்கு யார், ஜெயலலிதா அம்மாவுக்கு அம்மாவாக பண்ணியிருக்கவங்க யார் அப்படின்னா, சல்மான் கான் அவர்களுக்கு ஜோடியாக நடித்த பாக்யஸ்ரீ அவங்க, அவ்வளோதான். அப்புறம் ஜானகி அம்மா, அந்த கதாபாத்திரம் தான் 90களில் தென் தமிழ்நாட்டினுடைய கனவு கன்னியாக இருந்த மதுபாலா அவர்கள் பண்ணியிருக்காங்க. இப்படி நல்ல விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு. படத்தை பார்த்து ஊடகமும் திரைப்பட ரசிகர்களும் 10ஆம் தேதிக்கு பிறகு பேச போகிற காரணத்தினால இந்த படத்தை பற்றி அடுத்த தளத்துக்கு நிறைய பேச வேண்டிய அவசியம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன், இது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு. ஒரு நேற்றைய தினம் தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்தில் வாபு சிதம்பரனார் அவர்களுக்கு 150வது பிறந்த தினம் நாளைக்கு வருது. அவருக்கு சிலை வைப்பதாக ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இந்த பழந்தமிழர் அயோத்திதாசர் பண்டிதர் அவர்களுக்கு மணிமண்டபம் அமைப்பதாக சொல்லியிருக்காங்க. இப்படி ஒட்டுமொத்த வெகுஜன மக்களை கவர்ந்த அந்த நம்ம தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் ஒரு சாதாரண ஒரு கலைஞர், ஒரு இயக்குநராக இருந்தவர், நடிகராக இருந்தவர், டிபி கஜேந்திரன் அவர்களுக்கு உடல்நலம் குன்றியவுடன் சீஃப் மினிஸ்டர், இவ்வளவு பிஸி சட்டமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது, டிபி கஜேந்திரன் அவர்களை போய் பார்த்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு வந்திருக்காரு. இதன் மூலமாக நான் என்ன தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, வெகுஜன மக்களை நோக்கித்தான் இந்த திரைப்படம் என்பது எடுக்கப்படுகிறது. அது படைப்பாளிகள் இருக்கிறார்கள், பணத்தை போடுகிறவர் இருக்கிறாங்க. இந்த வெகுஜன மக்களை மக்கள் மக்களாக பார்ப்பதற்கு அடிநாதமாக இருப்பது திரையரங்குகள். இந்த திரையரங்குகள் மால் அப்படி இருக்கிற கான்செப்டை வந்து யாரும் தகப்பதில்லை. தனித்தனி தியேட்டர்களாக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களை கல்யாண மண்டபமாகவோ கடையாகவோ பிளாட்டாகவோ மாறிக்கொண்டிருக்கிறது. தயவு செய்து இந்த மாபெரும் இந்த நிகழ்வு
சகோதரியார் சொன்னதை போல நீண்ட நாட்களுக்கு பிறகு இவ்வளவு பெரிய கூட்டம் கொண்ட ஒரு சபை திரைப்பட இந்த நிகழ்வின் மூலமாக தளபதியார் அவர்களை நாங்கள் வந்து கெஞ்சி கேட்டுக்கிறோம். இந்த திரையரங்கு உரிமையாளர்களை சிறப்பு கவனம் எடுத்து அவர்களை அழைத்து என்ன பிரச்சனை, திரையரங்குகளை உடைக்காதீங்க, கல்யாண மண்டபம் மாத்தாதீங்க, கடையா மாத்தாதீங்க, ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் கூட்டம் கூட்டமாக வந்து பார்க்கக்கூடிய ஒரே இடம் திரையரங்கு. அந்த திரையரங்குகளை காப்பாற்றி விட்டீர்கள் என்றால் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயில்களெல்லாம் காப்பாற்றிருக்கிறீங்க. அருள்மொழித்துறை அமைச்சர் மாண்புமிகு சேகர் பாபா அவர்களை வைத்து அழகாக பண்ணிட்டு இருக்கீங்க. அன்பு தம்பி மகேஷ் பொய்யாமலையை வைத்து கல்வியில புரட்சியில் ஏற்படுத்திட்டு ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் திரையரங்குகளை உடைக்காமல் இருப்பதற்கான ஒரு சிறப்பு கவனத்தை ஏற்படுத்தி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த திரையரங்குகளை காப்பாற்றி விட்டீர்கள் என்றால் நீங்கள் திரைப்படத் துறையை காப்பாற்றி விட்டீர்கள். அவ்வளவுதான். இதை நாங்கள் ஒரு கோரிக்கையாக இந்த பெரிய சபையில் வைத்துக் கொள்கிறோம். மற்றபடி இந்த தலைவி படத்தை என் அன்பு தம்பி சமுத்திரக்கோணி உள்ளிட்டவர்கள் அற்புதமாக ஆர் எம் வீரப்பன் அவர்கள் அருளாளர் ஆர் எம் பேர் நீண்ட இடைவெளிக்கு பிறகு அந்த அருளாளர் ஆர் எம் வீரப்பன் அவர்களுடைய கதாபாத்திரத்தை தம்பி லைவ் கேரக்டர் எடுத்து பண்ணியிருக்காப்புல. எனது கதாபாத்திரம் என்ன தம்பி எனக்கு கொடுத்துருக்கு அப்படின்னா, என் தம்பி ஏ எல் விஜய் அவர்கள் இந்த தினத்தந்தியிலையோ தினகரணிலோ அல்லது ஊடகத்திலையோ எங்கிலும் வெளிவராத ஒரு மாதவன் அப்படின்ற ஒரு கேரக்டர். ஜெயலலிதா அம்மாவுக்கு 2 வயதிலே தந்தை இழந்தவர், 4 வயதிலே சென்னைக்கு வந்தவர், 6 வயசில் ஹாஸ்டலுக்கு தள்ளப்பட்டவர், ஒரு பெண் போராளியாக இருந்து இந்த இடத்தை எப்படி அடைந்தார்கள் என்பது ஒரு பாசிட்டிவான கதை தான். ஒட்டுமொத்த மக்கள் உள்ள போற பொழுது தளர்ந்த முகத்தோடு இனிமே வாழ்க்கை என்னன்னு போய் தியேட்டரில் உட்கார பொழுது தலைவி படத்தை வெளியில் பார்த்து வரும் பொழுது ஒரு மருத்துவத்தினர் உள்ளவர் மருத்துவ தன்னம்பிக்கை வரும், தன்னம்பிக்கை வந்துட்டு வெளியிடுவாங்க. அப்படியான ஒரு மருத்துவ குணம் கொண்ட ஒரு படமாக இதை நான் பார்க்கிறேன். உங்களோடு சேர்ந்து நான் பார்ப்பது நானும் ஆவலாக இருக்கிறோம். நன்றி.